அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பதினொன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே மாதம் நிறைவடைகிறது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே மாதத்தில் நிறைவடைகிறது மே மாதம் அப்படி இல்லைன்னா ஜூன் மாதத்தில் நிறைவடைகிறது அனைத்தும் அதாவது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் இந்த நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட சட்டப்பேரவையோட பதவிக்காலம் மே மாதம் நிறைவடைகிறது மே மாதம் இங்கே எலெக்ஷன் நடக்கும் எந்த மாநிலத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை தினசரி இரண்டு ஜிபி இலவச இணைய அட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை தினசரி இரண்டு ஜிபி இலவச இணையட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு மாநிலத்தில் தான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் தினசரி இரண்டு ஜிபி இலவச இணையட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு சாலை பாதுகாப்பு வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் எந்த வாரத்தில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இரண்டாவது வாரம் ஸோ எவ்ரி இயர் ஜனவரி இரண்டாவது வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் கரோனா தடுப்பூசி திட்டம் எந்த நாள் முதல் தொடங்கப்பட உள்ளது இந்தியாவில் கரோனா தடுப்பூசி திட்டம் எந்த நாள் முதல் தொடங்கப்பட உள்ளது ஜனவரி பதினாறு ஸோ ஜனவரி பதினாறு முதல் இந்தியாவில் கரோனா தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தான் இந்த கரோனா தடுப்பூசி திட்டத்தை கண்காணிப்பதற்கு உதவும் செயல் எது அப்படின்னா கோவின் செயலி கோவின் அப்படிங்கிற ஒரு ஆப் தடுப்பூசி போடுறாங்க இல்லையா ரெண்டு தடுப்பூசி வந்து போடுறாங்க என்னென்ன அப்படின்னா ஒன்று கோவேக்சின் கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி இன்னொன்று கோவிஷீல்டு கோவிஷீல்டு இதில் கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது கோவிஷீல்டு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஜீரம் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் சேர்ந்து இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு தடுப்பூசிகள் வந்து போடப்போட தான் பிரவாசி பாரதிய சம்மான் விருது எத்தனை அமைப்பு மற்றும் நபர்களுக்கு வழங்கப்பட்டது பிரவாசி பாரதிய சம்மான் விருது எத்தனை அமைப்பு மற்றும் நபர்களுக்கு வழங்கப்பட்டது ஐந்து பிரவாசி பாரதிய சம்மான் விருது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது இது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முகேஷ் ஆகி முகேஷ் ஆகி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அமெரிக்க இந்திய கூட்டாளர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பு எஃப் ஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்ததாக அரவிந்த் புக்கான் அரவிந்த் புக்கான் அப்படிங்கிறவங்க சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்துக்கு இந்த விருது வந்து வாங்கிடுறாங்க சரிங்களா அடுத்து நீலுகுப்தா நீலு குப்தா இந்திய கலாச்சார மேம்பாட்டு பணி இந்திய கலாச்சார மேம்பாட்டு பணி அடுத்ததாக சுதாகர் ஜொன்னலகட்டா இவங்க மருத்துவத்துறை ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான துறைகளில் இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக அஞ்சு பேருக்கு பிரவாசி பாரதிய திவாஸ் பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு மாநாடு நம்ம இந்தியாவில் நடைபெற்றுக்குது எத்தனையாவது மாநாடு அப்படின்னா பதினாறாவது மாநாடு டெல்லியில் நடைபெற்றிருக்குது எந்த நாள் அப்படின்னா ஜனவரி ஒன்பது இந்த ஜனவரி ஒன்பதில் வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடுறாங்க அதனால தான் பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு நடத்துகிறாங்க வடதுருவத்தில் வழியாக உலகின் மிக நீண்ட பயணம் டேஸ் கிலோமீட்டர் வட துருவத்தின் வான்வழியாக உலகின் நீண்ட பயணம் டேஸ் கிலோமீட்டர் சமீபத்தில் பயணிக்கப்பட்டது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா பதினான்காயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கிலோமீட்டர் அதாவது வடதுருவத்தில் வான்வழியாக உலகின் நீண்ட பயணம் வட துருவம் ஃபுல்லாக வந்து பனி தான் இருக்கும் ஸோ அந்த துருவத்தில் வான்வழியாக உலகின் நீண்ட பயணம் எவ்வளோ அப்படின்னா பதினான்காயிரம் கிலோமீட்டர் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த விமானத்தை பெண்களை இயக்கியிருக்கிறாங்க பெண் விமானிகள் மட்டுமே இயக்கிறாங்க எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்து பெங்களூர் நம்ம இந்தியாவில் உள்ள பெங்களூர் பிளேஸ் வரைக்கும் சரிங்களா ஏர் இந்தியா ஏர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஏ ஒன் செவன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் சரிங்களா இயக்கியிருக்கிறாங்க இதை யாரெல்லாம் இயக்கிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்கள் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா அகர்வால் பாபகரி தன்மாய் அகன்ஷா சிவானி மன்ஹாஸ் ஸோ இந்த நான்கு பெண்மணிகள் வந்து இயற்கை தான் சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது அப்புறம் எந்த பிளேஸ் டு எந்த பிளேஸ் வரைக்கும் சரிங்களா அடுத்ததாக பிஎம் கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பிஎம் கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து ஆப்ஷன் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஎம் கிஷான் திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளாக அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக மூன்று தவணைகளாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் பிஎம் கிஷான் திட்டம் சரிங்களா இது நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸாக வந்துருந்துச்சு ஸோ நான் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படை கீழ்கின்ற எந்த அமைப்பில் இடம்பெற உள்ளது இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படை கீழ்கின்ற எந்த அமைப்பில் இடம்பெற உள்ளது ஐநா அமைப்பு ஸோ ஐநா அமைப்பில் இந்தியாவோட தேசிய பேரிடர் மீட்பு படை இடம்பெற உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க உலக இந்தி தினம் உலக இந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி பத்து ஸோ ஜான் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக இந்தி தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா பிரமன் சாரதி என்ற திட்டத்தின் கீழ் எங்கு இலவச பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளது பிரமன் சாரதி என்ற திட்டத்தின் கீழ் எங்கு இலவச பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் ஸோ அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரமன் சாரதி பிரமன் சாரதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு லேடிஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு இலவச பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக சொல்லிருக்காங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு நம்ம உடம்ப ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் அசாம் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே ஜூன் மாதங்களில் நிறைவடைகிறது தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை தினசரி இரண்டு ஜிபி இலவச இணைப்பு அட்டைகள் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் எல்காட் நிறுவனத்தின் வழியாக இந்த அட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் அனுசரிக்கப்படுகிறது கரோனா தடுப்பூசி திட்டத்தை கண்காணிப்பதற்கு உதவும் கோவின் செயலி தடுப்பூசி திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த தடுப்பூசி திட்டம் ஜனவரி பதினாறு முதல் நம்ம இந்தியாவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது கோவேக்சின் தடுப்பூசி கோவிஷீல்டு தடுப்பூசி பிரவாசி பாரதிய சம்மான் விருது ஐந்து நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது முகேஷ் ஆகி அமெரிக்க இந்திய கூட்டாளர் மன்ற தலைவர் இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பு அரவிந்த் புக்கான் அரவிந்த் புக்கான் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர் அடுத்து நீலு குப்தா இவர் இந்திய கலாச்சார மேம்பாட்டு பணிக்காக சுதாகர் ஜொன்னலகட்டா இவங்க மருத்துவத்துறைக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரவாசி பாரதி திவாஸ் பதினாறாவது மாநாடு ஜனவரி ஒன்பதில் நடைபெற்றிருக்குது எங்கே அப்படின்னா டெல்லியில் வட துருவத்தில் வான்வழியாக உலகின் மிக நீண்ட பயணம் சான் பிரான்சிஸ்கோ முதல் பெங்களூர் வரை பதினான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் இயக்கி முழுவதும் பெண் விமானிகள் சாதனை படைத்துள்ளனர் ஏர் இந்தியா ஏ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் சொல்லியிருப்பேன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் அடுத்து சோயா அகர்வால் பாபகரி தன்மாய் அகன்ஷா சிவானி மன்ஹாஸ் அப்படிங்கிறவங்க இந்த விமானத்தை இயக்கியிருக்காங்க பி எம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிற ஒரு திட்டம் ஐநா அமைப்பில் இந்தியாவின் தேசிய மீ பேரிடர் மீட்பு படை இடம்பெற உள்ளது உலக இந்தி தினம் ஜனவரி பத்தில் அனுசரிக்கப்படுகிறது அசாம் கவுஹாத்தியில் பிரம்மன் சாரதி என்ற திட்டத்தின் கீழ் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு இலவச பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இதோடு இன்றைய நடப்பு முடிஞ்சு நன்றி